கள்ளக்காதலி அன்னபூரணியும் ரேடியோ ஜாக்கி சாதனாவும் பெண் சாமியார்கள் ஆனதன் மர்மம் என்ன? புத்தம் தெளிகிறதுக்கு எதை திங்கிறதுன்னு அலையிறவன் தான் இந்த போலி சாமியார்கள்ட்ட போகிறது. தவறை தவறாக செய்யாத நித்யானந்த சாமியார் தப்பி விட்டார். பண்ணி மாதிரி இருப்பான் அப்படின்ட்டு அந்த ஆளுடைய பிரஸ் மீட்டு நான் போயிருக்கேன். நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும்? இந்த பாருங்கள், ஒழுங்காக பேசிடுங்க, ஏன்னா நான் இப்போ டேப் ரெக்கார்டை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு என்னை அசிங்கமாக பேசி விட்டார். சுவாசியம் சாமியார் எல்லாமே டுபுக்கு தான். இப்போது சாமியார்கள் என்பது ஒரு ஃபேஷனாகிவிட்டது. ஏன்னா சாமியார்னு சொன்ன உடனே பொம்பளைங்க வரிசையாக நின்று சாமி காப்பாற்று, சாமி காப்பாத்தம்மா, அம்மா தாயேன்னு கெஞ்சுறாங்க. அது காரணம்னா முதல்ல மூட நம்பிக்கை தான் காரணம். அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாளுங்கிற மாதிரி சாமி கல் தான். அந்த கல்லை வழிபடுறோம், நம்முடைய சோதனைகளை பிரார்த்தனைகளை சொல்கிறோம், சாமி காது கொடுத்து கேட்குங்கிற நம்பிக்கையில் சொல்கிறோம். அது ஒரு சுமை தாங்கி. கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவது என்பது சுமை தாங்கி. விதிக்கப்பட்ட விதியை யாரும் மாற்றவே முடியாது. நாம் விதியை மாற்றணும்னா நாம் நல்லபடியாக நடந்து மனசாட்சிக்கு சொல்கிறபடி நடக்கணும். அதாவது பிறருக்கு திங்கு செய்யாமல், அதிகமாக திங்காமல், அதிகமாக பேசாமல், எதுலேயுமே அதிகம் இல்லாமல், சாப்பாடு இருந்தாலும் அதிகமாக சாப்பிடக்கூடாது, யோசிக்கிறதும் அதிகமாக யோசிக்கக்கூடாது, அதிகமாக தூங்கக்கூடாது, அதிகமாக படிக்கக்கூடாது, தூக்கம் வந்தால் தூங்கிடணும், அதிக நேரம் விழித்திருக்கக்கூடாது. இப்படி அதிகங்களை இருத்தினோம் என்றால் நம் வாழ்க்கையில் நிறைவு பெறும். பித்தம் தெளிகிறதுக்கு எதை திங்கிறதுன்னு அலையிறவன் தான் இந்த போலி சாமியார்கள்ட்ட போகிறது. ஏங்க, அந்த சாமியார் கரெக்டாக சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறாரு, பிராயசிதம் சொல்கிறாருன்னு இந்த பொம்பளைங்க குழாயாடியில் உட்காந்து பேசுவாங்க. அது நியாயமாக அவள் யார், அவளுடைய பேக்ரவுண்டை என்ன அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு பொம்பளை போய் கும்பிட்டுட்டு வந்திருக்கோம், ஆ நல்லா இருப்பேன், இன்னும் மூணு நாளில் உனக்கு நினச்சது நடக்கும் அப்படின்னோடனே நியாயப்படி அது விதிப்படி நினச்சது நடந்திருக்கும். ஏதோ பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிருக்கும். உடனே பார்த்தீங்களா, அந்த சாமியாட்டு போனங்க, அவள் சொன்னபடி எனக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னோடனே குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கதை தான். அந்த மாதிரி சாமியார்களுக்கு மோகங்கள் அதிகரிக்கும். இதில் சில சாமியார்கள் கெட்டிக்காரத்தனமாக வெல்டூடு ஆகிடுவாங்க, அவங்கள பற்றி பின்னாடி பேசுவோம். அன்னபூரணி இது வந்து யாருங்கிறது நம்ம ஏற்கனவே டிவியில் பார்த்துட்டோம். ஏன்னா அன்னபூரணி என்பவர் அரசு என்ற இன்னொரு தீயின் கணவனை வைத்து கொண்டவர். அந்த இன்னொருத்திக்கு அரசு மூலம் ரெண்டு குழந்தைகள் இருக்குது. பஞ்சாயத்துக்கு போகும்போது நான் அரசோட தான் வாழ்வேன்னு அன்னபூரணி சொல்லுது. அரசு என்ன சொல்கிறாருன்னா, நான் அன்னபூரணியை தான் வாழ்வேன் அப்படிங்கிறார். அப்படி என்னத்தை அன்னபூரணிகிட்ட கண்டாருங்கிறது தெரியலை. அதான் காம வித்தை என்பது, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் இன்னொரு இப்போ இன்னொருத்தியோட புருஷனுடைய கள்ளக்காதலி அன்னபூரணி. இவா எந்த காலத்தில்டா சாமியார் ஆக முடியும் சார்? அதே மாதிரி ஜனவரி ஒன்றாந்தேதி அருள் வாக்கு சொல்கிறார் அன்னபூரணின்னு சொல்லி செங்கல்பட்டு புறான் போஸ்ட் ஓட்டிட்டானுங்க. நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தவளை சும்மா பேசாமல் உட்காந்துனா பிரச்சனையே இல்லை, திடீர்னு கொக் கொக் கொக்னு கத்த ஆரம்பிச்சிடும், தண்ணி பாம்பு தவளை முழுங்கிடும். இதுதான் நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி. அதுமாதிரி ஏழரை சினிங்கிறது வேறு எங்கேயும் இல்லை, நாக்கில் தான், பேசாமல் இருந்தால் அந்த பிரச்சனையும் வராது. அதனால் ஒரு குஷன் நாற்காலி இப்படி ஆடிக்கிட்டு, அது வேறு மாறு வேறு ஆடி ஒன்று எல்லோரும் அப்படி முளைச்சி பார்த்துக்கிட்டு, அப்புறம் பூமாலெல்லாம் போட்டுக்கிட்டு அம்மா தாயேன்னு சொல்லி ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறது. ஒரு சினிமாவில் போலி சாமியார் நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுமாரி சீனை க்ரியேட் பண்ணவுடனே இந்த மூட நம்பிக்கை உள்ளவங்களாம் நம்பி தொலைவாங்க. அந்த அடிப்படையில் தான் உருவானது அன்னபூரணி. இது பிரச்சாரம் வந்து நெகட்டிவாக போயிடுச்சு, சில சாமியார்களுக்கு பாசிட்டிவாக போகும் விளம்பரம். நான் தான் சொல்கிறேன், இங்கே சக்தியாக இருக்கேன் சக்தியாக இருக்கேனே. இந்த மாதிரி அன்னபூரணி போன்ற போலி சாமியார்களுக்கு, போலி விளம்பரதாரங்களுக்கு நெகட்டிவாக பிரச்சாரம் போயிடும். அப்போது ஒருத்தன் போய் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், இந்த மாதிரி
போலி ஆன்மீகவாதி, அவ வந்து இப்போ தன்னை சாமியாருன்னு சொல்கிறா, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு உடனே பயந்துருச்சு அன்னபூரணி. நேராக போல நம்ம காவல்துறை ஆணையாளர் சென்னை இளம் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தது, என்னை வந்து நிறைய பேர் மிரட்டுறாங்க, கொல்லுவருக்கு சதி நடக்கிறது இன்னும் சொல்லி பெட்டிஷன் கொடுத்து வெளியே வந்தோடனே பத்திரிகைக்காரங்க கேமரா வண்டிட்டாங்க. என்னை பற்றி தவறான அவதூறுகள் எல்லா சமூக வலைத்தளத்துலேயும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இங்கே கமிஷனரை பார்த்து நான் மனு கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன். நீட்டின உடனே அதுக்கு சொன்ன பதில் என்னன்னா, அன்னபூரணி, நான் சாமியார் என்று யாரிடமும் சொல்லவே இல்லை. நான் என்றைக்குமே நான் என்னை கடவுள், நான் அவதாரம், நான் என்றைக்குமே நான் சொன்னதே இல்லை. நான் ஆன்மீகவாதி என்று யாரிடமும் குறிப்பிடவில்லை. இன்னும் ஒரேடியாக தடலடி போட்டு விட்டுச்சு, சொல்லிட்டு காணாமையும் போயிடுச்சு. இப்போ அன்னபூரணி பற்றி யாருமே பேசுறது இல்லை, போலீஸர் கேஸும் இல்லை. ஏன்னா அது சாமியாரும் சொல்லவில்லை, நான் ஆன்மீகவாதின்னு சொல்லலை, யாரையும் ஏமாற்றலை அப்படின்ட்டு சொல்லிவிட்டது அன்னபூர்ணி. இதையே பிளான் பண்ணி அடித்தானோன்னா க்ளீனாக அடிச்சிருப்பான். மோட்டிவ் இருந்தது அன்னபூர்ணி மேலேனா, இந்த மாதிரி என் பொண்டாட்டி ஏமாற்றிவிட்டா, ஒரு 4 லட்சரூபா ஏமாற்றி வாங்கிட்டா, அருள் வாக்கு சொல்கிறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அரசவை கொன்னதாக, அதாவது பழைய காதலனை கொண்டுட்டதாக ஒரு வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க. அது குறித்தும் இன்னும் போலீஸாரிடம் விசாரணை, அதாவது புகார் மனு கொடுக்கவில்லை. எப்போவுமே மனு கொடுத்தால்தான் போலீஸார் விசாரணை செய்வார்கள். மனு கொடுக்காமல் எந்த புகாரையும் விசாரிக்கப்பதற்கான சட்டத்தில் இடம் இல்லை. அதனால் அவங்க பேச விட்டுட்டாங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இறுதியில் சத்தியம்தான் ஜெயிக்கும், தர்மம் தான். இப்போ டிக்டாக்ல நிறைய பொம்பளைங்க, அதாவது சோத்துக்கு இல்லாமல் இருந்தவெல்லாம் சும்மா செக்ஸாக பேய் பேசிக்கிட்டு, அவ என் புருஷன், என்னை துரத்திட்டேன், புருஷனை செருப்பால் அடித்தேன், இப்படி நெகட்டிவ் விளம்பரங்கள் மூலமாக டிக்டாக்கை நிறைய பேர் பார்ப்பாங்க. எப்போவுமே இந்த டிக்டாக்கை பார்க்குறவங்க பலவீனம் என்னென்னா, அவள் மோசமாக பேசுனா, ஆபாசமாக பேசுனா, 4 பேரை வச்சுக்கிட்டான்னு சொன்னால் திரும்பி திரும்பி பார்ப்பான். அதில் ஒரு சந்தோஷம் பார்க்குறவங்களுக்கு அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அந்த அடிப்படையில் டிக்டாக் சாதனா திருச்சி, திருச்சி சாதனாவையும் போலீஸார் விடமாட்டார்கள். நிச்சயமாக திருச்சி சாதனா மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு போகும். திருச்சி சாதனாவும் நிச்சயமாக காவல்துறையினுடைய கஸ்டடி கொண்டுருவாங்க. போலீஸார் வலையில் சிக்குவார் திருச்சி சாதனா. ஏன்னா ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. ஏமாறுறவங்க உஷாராயிட்டாங்கன்னா ஏமாறுறவங்க பின்னங்காலடி பிடர்களை பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எனவே போலீஸ் சாமியார்கள் உருவாருக்கு காரணம் ஏமாறுறவங்க இருக்கிறனால தான். ஏமாறுறவங்க இருக்கிறாங்க, அதனால் ஏமாத்துகிற போலீஸ் சாமியார்கள் பெருகி விடுகிறார்கள். இது ஒரு விஷயம். ஆனால் இதே சாமியார்கள் இப்போ கல்வி தந்தைகளாக வலம் வருகிறார்கள். நான் யாரையும் குறைச்சல விரும்பல. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அடிகளார் அவர் எப்படி இருந்தார், இப்போ எப்படி, நிறைய மேல்மருவத்தூரில் எங்கே பார்த்தாலும் அவருடைய சாம்ராஜ்யம்தான். ஏகப்பட்ட லாட்ஜுகள், ஏகப்பட்ட கல்லூரிகள், ஆனால் அவர் மேலே எந்த புகாரும் இல்லை. அதுதான் சாமியார்கள் மீது புகார் வந்தால் அவங்க போலீஸ் சாமியார், சாமியார் மேலே புகழ் வரலன்னா அவங்க கோடீஸ்வரர்கள். இதாங்க நியதி. அதான், அதாவது இப்போ அதே மாதிரி இசைஞானி இளையராஜா, அவர் வீட்டிலேயே ஒரு பெண் சாமியாரை வைத்திருந்தார். ரொம்ப பேர் தெரியாது, அவர் வீட்டிலேயே தான் அந்த சாமியார் இருக்கும். நான் பார்த்துருக்கேன், டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த அம்மாவை கும்பிட்டுட்டு ரெக்கார்டிங் போகும்போது காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் போவார். அப்படி ஒரு நம்பிக்கை இளையராஜாவுக்கு. காஞ்சிபுரத்தில் நானே பார்த்துருக்கேன், காஞ்சிபுரத்தில் ஒரு சாமியார் இருந்தார். அவர் அழுக்கு வெட்டி தான் கட்டுவார், துப்பி அவரே துப்பி வச்சுக்கிடுவார். ஆனால் அவர் காலில் விழுந்து நிறைய பேர் ஆசீர்வாதம் வைப்பாங்க, ரூபாயை வைப்பாங்க, அவர் எடுத்துக்கவே மாட்டார், அவர் பாட்டு போயிடுவார். ஏன்னா எந்த ஒரு ஆசாபாசமும் இல்லாதவர்கள் தான் சாமியாராக இருக்க முடியும். எதுக்காக சாமியார்னு சொல்கிறேன்னா, நான் பார்த்த அளவிலே ஒரிஜினல் சாமியார் யாருன்னா மூத்த சங்கராச்சாரியார். இப்போ இருக்கவர் ஜூனியர் சங்கராச்சாரியார், இதுக்கு முன்னால் ஒரு சீனியர் சங்கராச்சாரியார் இருந்தார். அதுக்கு முன்னால் ஆரம்பத்தில் இருக்கிற சங்கராச்சாரியார் காரில் போக மாட்டார், நடந்து போவார், மாட்டு வண்டியில் போவார். அவரை நான் பார்த்துருக்கேன். அவரை புரட்சியாளர் எம்ஜிஆர் சென்று பார்த்தார். யார்? எம்ஜிஆர் சென்று பார்த்தார். எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வரமாட்டார். எம்ஜிஆரை பார்த்துக்கிட்டு பார்க்குறதுக்கு தவம் இருப்பான், அவருக்கு கிடைக்காது.
ஆனால் எம்ஜிஆர் நதிக்கரையிலே குளித்து விட்டு வந்த மூத்த சாமியார் காஞ்சி சங்கராச்சாரியரை பார்த்தார், அவர் கண்டுக்கவே இல்லை. எம்ஜிஆருங்கிற ஒரு பார்வை அவர் பார்த்தார், அந்த பார்வையில் கூட ஒரு நிர்மலம் இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டார். அதாவது ஒரு சாமியார் ஒருவரை பார்த்தார் என்று சொன்னால் கண்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் இருந்தது தான் அவர் சாமியார். ஏன்னா அவர் வந்து பற்றற்றவர். சாமியார்னா யார்? பற்றற்றவர். அந்த ஒரிஜினல் பற்றற்றவர் யாருன்னா காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார். அதுக்கப்புறம் இன்னொரு போலீசாமியார் இருந்தான், நித்யானந்தான்னு, பண்ணி மாதிரி இருப்பான் அப்படின்ட்டு. அந்த ஆளுடைய ப்ரெஸ் மீட்டு நான் போயிருக்கேன். அவர் ஆரம்பத்தில் குமுதம் பத்திரிகையில் ஜன்னலை திற காற்று தர வரட்டும்ங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருந்தார். நிகழ்ச்சியில் இப்போ குமுதம் பத்திரிகையில் தொடர் நடத்திருந்தார். அந்த தொடரை விரும்பி படித்த லட்சக்கணக்கான பேரில் நானும் ஒருத்தேன். ஜன்னலை திற காற்று வரட்டும் விழிப்புணர்வு மட்டும் இல்லை, நம்பிக்கையூட்டும் தொடர். நீங்கள் எந்தெந்த சமயத்திலெல்லாம் அந்த தொடரை வாசிக்கிறீங்களோ உங்களுக்குள்ள நம்பிக்கை பிரவாகம் எடுக்கும். ரஞ்சிதா விவகாரத்துக்கு முன்னாடியே நான் தனியாக நித்யானந்த சாமியை பேட்டி எடுத்திருக்கேன். நான் அவருடன் பேசுவதற்கு ரொம்ப பிரியப்பட்டவன் நான். அதுவே அவருடைய அறிவுரைகளும் பேச்சுக்களும் ரொம்ப திறமையாக இருந்துச்சு. அப்புறம்தான் இவர் அவருடைய அவருக்கு நிறைய போதை வந்த உடனே அப்புறம் அவருடைய பாதை மாறியது. ஆனாலும் அவர் வந்து அந்த வீடியோ ரஞ்சிதாவுடன் அவர் குஞ்சி குலவிய வீடியோ வெளிவந்தது, அதை பற்றி அந்த நாள் கவலையே படலை. என்ன காரணம்னா ரஞ்சிதா கொடுத்த வாக்குமூலம், ஆம் எனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி கணவன் வழியாட்டி தெய்வம் எல்லாம் அவரு தான், நான் செய்தது தவறில்லை, அவருக்கு பணிவிடை செய்தேன். இன்னும் ஒரு போடு போட்டுச்சு ரஞ்சிதா, அதோடு க்ளோஸ். கேஸே எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அவர் மதுரை ஆதீனத்துக்கிட்ட போனார். மதுரை ஆதீனத்தை வளைச்சி போட்டு மதுரை ஆதீனத்துக்கு ஒரு 60 பவுனோ 100 பவுனோ ஒரு பெரிய தங்க மாலையை போட்டு வசீகரித்து அந்த மதுரை ஆதீனம் எனக்கு தான் சொல்லி எழுதி வாங்கிட்டாரு நித்யானந்தா. நான் மதுரை ஆதீனம் என் கூட வேலை பார்த்தவர், தமிழ் முரசு பத்திரிகையில் வேலை பார்த்தவர். எப்போ? 74 மாதம் நடத்திட்டு இருந்தார் அமைச்சர். மாதம் நடத்திய நாளேடு திமுக நாளேடு தமிழ் முரசு அந்த பத்திரிகையில் அந்த மதுரை ஆதீனமும் வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தார். நான் தென்னம்பதியில் வேலை செய்ய ரெண்டும் சந்திச்சுப்போம். அந்த மதுரை ஆதீனத்தை நான் கேட்டேன், இன்னையே நீ வந்து நித்யானந்தா எழுதி கொடுத்துட்டியாமே. நித்யானந்தா நல்ல ஆளுங்க, திறமசாலியான ஆளுங்க. என்னை மூட்டு வலி உடம்பு வலி இருந்துச்சு, ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், ஒரு வாரம் அவருடைய பேச்சை கேட்டேன், சொஸ்தமாயிடுச்சிங்கன்னாரு. அந்த வாய் நல்ல வாய். அப்புறம் அதுக்கப்புறம் நார வாய் அதே மதுரை ஆதீனம் படுகாளி பய 80 காரன் 420 அப்படின்னு சொன்னார். அதையும் நம்புகிறோம். கடைசியில் புத்திசாலித்தனமாக மதுரை ஆதீனத்தை அரசின் தயவோடு மீட்டு கொண்டார் மதுரை ஆதீனம். நித்யானந்தா ஓடிப்பிட்டார். அப்போ பெங்களூர் மைசூர் தமிழ்நாட்டில் பல பகுதியில் நித்யானந்தாவுக்கு ஆசிரமங்கள் இருந்தன. திடீரென்று ஆசிரமங்களெல்லாம் கலைத்து விட்டு போலீஸார் டார்ச்சர் தாழாமல் இப்போ எங்கேயோ வெளிநாட்டு ஓடிப்பிட்டார். கேட்டால் எனக்கென்று ஒரு தனி நாடு வைத்திருக்கேன், அங்கே நித்யானந்தா இருக்கேன்னு சொல்கிறார். ஆனால் அரசாங்கமும் கண்டுக்காமல் இருக்குது. அவன் எங்கே இருக்கான், எந்த நாடு நித்யானந்த நாடு கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னென்னா நித்யானந்த முதல்ல புகார்கள் இல்லை, அதனால் ஒரு புகார் இல்லாத ஒரு மனிதனை எதுக்கு தேடணும் என்று எனக்கு போலீஸ் உயரதிகாரி ஒருவர் சொன்னார். அதுவும் நியாயம்தான். எனவே தவறை தவறாக செய்யாத நித்யானந்த சாமியார் தப்பிவிட்டார். இன்னைக்கு தனிநாட்டில் போய் இருக்கார் நித்யானந்தா. இப்படியும் சிலர் இருக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. அதேமாதிரி பிரேமானந்த சாமியார் வந்து திருச்சியில் ஒரு பெரிய முகாம் வச்சுருந்தார், அதாவது என்ன சாமியார்கள் தங்குற இடம். அதில் வந்து ஒரு 7 கும்பலையில் ரேப் பண்ணி கொண்டுட்டார். இது எப்படியோ பத்திரிகாரம் மாப்போம் பண்ணி வெளியே விட்டாங்க. விட்டால் முதல் ஆரம்பத்தில் இப்போ நான் இல்லை அது இதுலாம் சொல்லி பார்த்தார். அதாவது சாட்சிகளோடு மாட்டிக்கொண்டார் பிரேமானந்த சாமியார். எப்படின்னா போலீஸாக திடீர்னு போய் சோதனை போடும்போது தோண்டி பார்த்தா அங்கே ஒரு 7 பொண்ணு இருந்துச்சு. உள்ளே முகாமில் தங்கியிருந்த அதாவது சாமியார் குடிலில் தங்கியிருந்த சில பெண்களும் ஆமாம் சாமியார் பாலியல் படத்துக்காக பண்ணாங்கன்னு சொன்னாங்க. சாட்சிகளோடு மாட்டிக்கொண்ட நித்யானந்த சாமி ரெட்டை ஆயுள் தண்டனை யாருக்கு? சாமியார் பிரேமானந்தாவுக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. கடைசியில் பிரேமானந்த சாமியார் வாழ்க்கை முழுவதும் ஜெயிலிலேயே கழித்து ஜெயிலிலேயே செத்து போனார் பிரேமானந்த சாமி. அரசாங்கம் அவருடைய உடலை அடக்கம் செய்தது. இப்படி சிலர் சாமியார்களும் இருந்தாங்க. யாகவா முனிவர்னு ஒருத்தர் ஒரு சாமியார், அவர் சாமியார்னு சொல்லலை ஆனால் அருள்வாக்குலாம் சொல்லுவார். வேளச்சேரியில் ஒரு பெரிய பிருந்தாவனம் ஒன்று வச்சுருந்தார். அவர் ஒரு யாகவா முனிவர் வந்து ஒரு புதுசாக ஒரு மொழியை கண்டுபிடிச்சார்.
வலமுருஜான் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு உட்லண்ட்ஸ் ரோட்டில் நடந்துச்சு. அப்போ வலம்புரிஜான் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அவரே ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சிட்டார். யாகம் முனிவர், பிரியங்கா காந்தி பிரைம் மினிஸ்டர், ராகுல் காந்தி ஜனாதிபதினு சொல்லி டூப் அடிச்சார். அவர் இனானிய மொழின்னு ஒன்று பேசினார். நான் புத்திசாலித்தனமாக டேப் ரெக்கார்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து, இப்போ பேசுனீங்களா இனானிய மொழி, என்ன பேசுனீங்க, என்ன அர்த்தம்னு அர்த்தத்தை சொன்னார். சொல்லிவிட்டு அதையே திருப்பி பேசுங்கன்னு, அதெல்லாம் பேச முடியாது, ஏன் ஞாபகத்தில் இல்லை. அதே எப்படி நீங்கள் பேசுகிற உங்களுக்கு எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும்? இந்த பாருங்கள், ஒழுங்காக பேசிடுங்க, ஏன்னா நான் இப்போ டேப் ரெக்கார்டை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு என்னை அசிங்கமாக பேசிவிட்டார். அதுக்கப்புறம் வலம்புரிஜான் வந்தார், பஞ்சாயத்து பேசினார். அவன் உங்கள் ஊருக்காரன் எதுக்கு போய் சண்டை போடுறீங்கன்னு சொல்லி சம்மதம் இது பண்ணார். அப்புறம் யாகவா முனிவரும் செத்து போயிட்டார். இப்போ அந்த பிருந்தாவனெல்லாம் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், சாமியார்களுக்கு என்று சில வரங்களை இறைவன் கொடுக்குறார். அந்த வரங்கள் தப்பான வழியில் போகும்போது இறைவன் தண்டிச்சிடுறாரு. அதேமாதிரி சில ஜோசியர்களும் பார்த்திங்கன்னா, நெத்தியடி ஜோசியர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் அதே ஜோசியம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி அருள்வாக்கு என்பதெல்லாம் நம்முடைய வைப்ரேஷன் லூஸாக இருக்கும்போது அதை தூண்டி விட்டு நம்ப செய்கிறது தான் அந்த அருள்வாக்குங்களாம். மற்றபடி அருள்வாக்கு ஜோசியம் சாமியார் எல்லாமே டுபுக்கு தான். நிறைய போலி சாமியார்களை பற்றி நான் சொல்ல முடியும், ஆனால் அதுக்கு நேரம் பத்தாது. தயவு செய்து சாமியார்னு எவனும் இல்லை. அதிலே பாருங்கள், சாமி யார், சாமி வேறு, சாமியாருங்கிறவன் நீ, சாமி யார், சாமி யார் என்பது தான் கேள்வி. அதனால் சாமியாரை யாரும் நம்பாதீங்க, சாமியாரை போய் கும்பிடாதீங்க. எல்லாம் வருமானத்துக்காக மோசடி செய்கிற பேர்வழிகள். அதில் அன்னபூர்ணியும் அதே கேட்டகரி தான், சாதனாவும் அதே கேட்டகரி தான். இன்னும் இது தொடரும். இந்த போலி சாமியார்கள் உருவாவது வந்து தொடர்கதையாக இருக்குமே தவிர முற்றும் வைக்கவே மாட்டாங்க. அந்தந்த சீசனில் ஒவ்வொரு போலி சாமியார்கள் தொடங்குவாங்க, அப்புறம் திடீர்னு கேஸ் வரும், ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலுக்கு போவாங்க, இல்லாட்டி காணாமல் போயிடுவாங்க. இதுதான் உண்மை.